வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். மணிப்பூர் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தயார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் மூன்றாவது நாளாக நாடாளுமன்றம் இன்று முடங்கியது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் மகளிர் உரிமை தொகை முகாமை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய மு க ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்தின் நிதி நிலைமை சரியில்லாததால் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாக விளக்கமளித்தார். தஞ்சாவூரில் தண்ணீர் இல்லாமல் 100 மேற்பட்ட விளைநிலங்கள் வெடித்து காயும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நடவு செய்து 30 ஆன பயிர்கள் நீரின்றி காய்வதால் ஏக்கருக்கு 20,000 வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விஜயகாந்தை போல வர நினைத்தால் மோசமான விளைவுகள் தான் ஏற்படும் என நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் தெரிவித்துள்ளார். அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு என குறிப்பிட்ட பிரேமலதா, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது பாராட்ட வேண்டியது என்றும், விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 8.15% உயர்த்தப்பட்டுள்ளதற்கு மத்திய நிதித்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. கரோனா தொற்று காலத்தில் 2021-22 பிஎஃப் வட்டி விகிதம் 8.10% குறைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் ஒன்றான ட்விட்டரின் பெயர் மற்றும் லோகோவை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலன் மஸ்க் மாற்றியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு குருவி படத்துக்கு பதிலாக நாய் படத்தை மாற்றியிருந்த நிலையில் குருவியின் வடிவத்தில் நீல நிறத்தில் இருந்த லோகோவை தற்போது எக்ஸ் என மாற்றியுள்ளார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மேக்ஸ்வெல் தனது மனைவிக்கு தமிழ் பாரம்பரிய முறைப்படி வளைகாப்பு செய்துள்ளார். கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடைபெற்ற நிலையில் தனது மனைவிக்கு புடவை வளையல்கள் அணிவித்து மஞ்சள் சந்தனம் வைத்து மேக்ஸ்வெல் வளைகாப்பு நடத்தினார். இவரை தடுக்க யாருமில்லை என நடிகர் விஜய் சேதுபதிக்கு பாலிவுட் ஹீரோ ஷாருக்கான் புகழாரம் சூட்டியுள்ளார். தற்போது அட்லி இயக்கும் ஜவான் படத்தில் ஷாருக்கானுடன் நடிகர் விஜய் சேதுபதியும் நடித்து வரும் நிலையில் ஜவான் படத்தில் விஜய் சேதுபதியின் போஸ்டரை ஷாருக்கான் பகிர்ந்து இவ்வாறு தெரிவித்துள்ளார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.